بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்வுமிக்க அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமார சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமார சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் இந்த சத்திய கொள்கையான தீனுல் இஸ்லாமை தங்களுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் அவனது மறுமையாலையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகும் என்று அவனிடம் நிறைஞ்சியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு பெற்றோர்களை பேணுவோம் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் பெற்றோர்கள் குறித்து வலியுறுத்துகின்ற செய்தியை எனக்கும் உங்களுக்கும் ஒரு நினைவூட்டுதல் விதமாக இந்த தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய செய்தியை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு வக்கால் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸதகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رواه سنن النسائي. سنن النسائيல் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீயது. இந்த மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயலாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு அதிகம் வலியுறுத்தினார்களோ அந்த நபி மொழியை உங்களுக்கு நினைவு. அன்புக்கினிய சகோதரர்களே, மனிதன் சந்திக்கும் உறவுகளிலே மிக முக்கியமான உறவு அவனுடைய பெற்றோர் தான். பெற்றோர்களை பேண வேண்டும், அவர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அதை குறித்து விளக்குகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எங்கெல்லாம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறானோ வலியுறுத்தி கூறுகிறானோ அதற்கு அடுத்த நிலையில் மனிதனுக்கு எதை வலியுறுத்துகிறான் என்றால் அவனுடைய பெற்றோர்களை குறித்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வலியுறுத்தி கூறுகிறான். ஏராளமான திருக்குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி விரிவாக பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்தில் குறிப்பிடும் போது சூரத்துல் அஹ்காப் 15வது திருவசனத்தில் குறிப்பிடுகிறான், தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் கூற்று மனிதனுக்கு எதை வலியுறுத்துகிறான், தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். ஹமல்துஹு உம்முஹு குருஹா வ வஅல்துஹு குருஹா, அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈன்றெடுத்தாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தில் குறிப்பிடுகிறான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்ற வசனம் எது? அவனுடைய தாய் அவனை சிரமத்துடன் சுமந்தால் சிரமத்துடனே ஈன்றெடுத்தார். அறிவியல் வளர்ச்சி உலகத்தில் நாம் இருக்கிறோம், மருத்துவத்துறையில் நாம் வளர்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறையில் உடல் நலம் பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். தாய்மையை குறித்தும் தாய்மையை பேணுதலை குறித்தும் சிறப்பான மருத்துவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். தாய்மை அடைவதால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனை என்னவென்றெல்லாம் மருத்துவர்கள் விளக்குகிறார்கள். தாய்மை அடைவதால் உடலில் அசாதாரண மாற்றம், அவர்கள் உடலில் ஏற்படக்கூட உடல் எடை அதிகரித்தல், அசதி, சோர்வு, மயக்கம், அதனால் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் என்ன என்பதையும் மருத்துவர்கள் விளக்குகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை திருவசனத்தில் மனிதனுக்கு அறிவுறுத்தினார், ஹமல்துஹு உம்முஹு குருஹா, அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தால், வவல்துஹு குருஹா, அவனை சிரமத்துடனே ஈன்றெடுத்தால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகிறார். அதே போன்று சூரத்துல் பனி இஸ்ராயில் 24வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வகலா ரப்புக அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து பனி இஸ்ராயில் குறிப்பிடுகிறார். மனிதனுக்கு எதையும் குறிப்பிடுகிறான், முதலில் தன்னை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். என்னையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு குறிப்பிடுவது அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனை தவிர யாருக்கும் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் கூடாது என்பதை தன்னுடைய கொள்கையான தௌஹீதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் முதலில் மனிதனுக்கு வலியுறுத்தி கூறுகிறார். நாம் தினமும் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனின் அன்னை என்று நாம் கூறுகின்ற அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு எதை கற்றுத்தருகிறான், இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குவோம் என்ற அந்த ஓரிரை கொள்கை தௌஹீதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கற்றுத்தருகிறான். அல்லாஹ் அன்றி யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக முக்கியமாக வலியுறுத்துகின்ற செய்தி. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் மனிதனுக்கு முதலில் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா. அடுத்த நிலையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் நன்மை புரிய வேண்டும் என்று உமது இறைவன் கட்டளையிடுகிறான். அடுத்த திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இம்மா யபுலுஹுன்ன இந்தல் கிபர் அஹதஹுமா அவ் கிலாஹுமா, உம்முடன் இருக்கும் அவ்விருவரோ அல்லது இருவரோ அவ் இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால், சிறு பிள்ளை வளர்ந்து அவன் இளமை பருவத்தில் அடைவான், அவனுடைய பெற்றோர்கள் முதுமையை நோக்கியும் பலவீனத்தை நோக்கியும் செல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் தான் இந்த திருவசனத்தில் அந்த மனிதனுக்கு அழகான வழிகாட்டுதலையும் அறிவுரையும் சொல்கிறான், உம்முடன் இருக்கும் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவ்விருவரை நோக்கி சி என்ற வார்த்தையை கூறாதீர்கள், வலா தன்ஹுருஹுமா, அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு அறிவுரை குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு தெளிவாக இந்த வசனத்தில் விரிவு கூறுகிறார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், வகுல் லஹுமா கவுலன் கரீமா, மரியாதையான சொல்லையே அவ்விருவரும் கூறுவீராக, வஹ்ஃபில் லஹுமா ஸனாஹு தல்லி மினர் ரஹ்மா, அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக, அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக. பறவைகள் சிறகை விழுக்கும் போது வானில் உயர்ந்து பறக்கின்றன, சிறகுகளை தாழ்த்தும் போது பூமியில் இறங்குகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை தான் மனிதனுக்கு பயன்படுத்துகிறான், அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக கூறிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்விருவருக்கு எப்படி பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனையும் மனிதனுக்கு கற்றுத்தருகிறான். வக்குல், நீ கூறுவீராக, அவ்விருவருக்காக பிரார்த்தனை புரிவீராக, ரப்பி இருகஹுமா கமா ரப்பையானி ஸஹீரா, நான் குழந்தையாக இருந்தபோது என்னை இருவரும் அன்போடு வளர்த்தியது போல் இறைவா அவ் இருவரும் மீது நீ அருள் புரிவாயாக என்று கூறுவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எப்படி மனிதன் தன்னுடைய பெற்றோரிடம் நடக்க வேண்டும், பேச வேண்டும், அவர்களுக்காக எத்தகைய பிரார்த்தனை புரிய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பனி இஸ்ராயில் ஒன்றன் பின் ஒன்றாக சிறு பிள்ளைகளுக்கு விளக்குவதைப் போல இந்த திருவசனத்தில் நமக்கு விளக்கி பேசுகிறார்.
அதே போல அல்லாஹுடைய தூதர் இந்த பெற்றோர்களை குறித்து வலியுறுத்தி குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் 139வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வினவினேன், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நல்லறம் எது என்று நான் கேட்டேன். இஸ்லாம் எத்தனையோ நல்லறங்களை நமக்கு கட்டளையிடுகிறது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரன முஸ்லிமை புன்முறுவுடன் சந்திப்பதும் இஸ்லாம் நல்லறம் என்று கூறுகின்றது. பாதையில் தொல்லை தரும் பொருட்களை அகற்றுவதும் இஸ்லாம் நல்லறம் என்று குறிப்பிடுகிறது. எனவேதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வினவினார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான நல்லறம் நற்செயல் எது என்று கேட்டேன். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத் அல வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும். சும்மா ஐயோ, அதன் பிறகு எது என்று நான் கேட்டேன். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்மா பிர்ருல் வாலிதைனே, பெற்றோருக்கு நீங்கள் நன்மை புரிவதாகும். சும்மா ஐயோ, அதன் பிறகு எது என்று நான் கேட்டேன். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்மா ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள்? அஸ்ஸலாத் அல வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும். பாங்குடியை ஓசை கேட்டவுடன் அல்லாஹை வணங்குவதற்கு சிரம்பணிந்து சஜ்ஜா செய்வதற்கு ஒரு முஸ்லிம் பள்ளி வாசலை நோக்கி வரக்கூடிய இபாதத், அதுதான் இபாதத்துகளிலே வணக்கங்களிலே தலை சிறந்த வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது குறிப்பிடுவது பிர்ருல் வாலிதைனி, பெற்றோருக்கு நன்மை புரிவதாகும். அல்லாஹ் குர்ஆனில் எதை கட்டளையிட்டானோ அதே வசனத்தை, அதே கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு விளக்குகிறார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவதாகும். இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக தன்னுடைய பொருளாலும் உடலாலும் இந்த மார்க்கத்திற்காக போராடுவது, பாடுபடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளக்குகிறார்கள். அதுபோல இந்த உலகில் நாம் உறவாடுவதற்கும் நட்பு கொள்வதற்கும் எத்தனையோ உறவினர்களையும் நண்பர்களையும் பெற்றிருப்போம். நாம் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும், யாரோடு உறவாடு வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு வரையறை அளிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி நமக்கு விளக்குகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரி 5971வது செய்தியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, ஃபகால் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்க பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார்கள். எத்தனையோ நண்பர்களும் உறவினர்களும் இருக்கிறார்கள், நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார்கள். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய அன்னை என்றார்கள். சும்மமன், அதன் பிறகு யார் என்று அந்த மனிதர் கேட்டார். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்கு, உன்னுடைய அன்னை. சும்மமன், அதன் பிறகு யார் என்று கேட்டார். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்முக்கு, உன்னுடைய அன்னைதான். சும்மமன், அதன் பிறகு யார் என்று கேட்டார்கள். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூக், உன்னுடைய தந்தை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை, எப்படி, யாரிடம் உறவாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள்? மூன்று முறை, உம்முக்கு, 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 உன்னுடைய அன்னை, உன்னுடைய அன்னை, உன்னுடைய அன்னை. இறுதியில் சொன்னார்கள், அபூக், உன்னுடைய தந்தை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீ அழகான முறையில் நட்பு கொள்வதற்கும் தோழமை கொள்வதற்கும் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் தகுதியானவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த உலகில் நாம் யாரிடம் வேண்டாலும் நட்பும் பாசமும் கொள்வோம், உறவாடுவோம், ஆனால் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு பிள்ளையுடைய மகிழ்ச்சி பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி, ஒரு பிள்ளையுடைய கவலை பெற்றோருடைய கவலை. உன்னுடைய கவலையும் உன்னுடைய மகிழ்ச்சியும் நீ பரிபாடுவதற்கும் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் தகுதியானவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல நாம் திரட்டுகின்ற பொருளாதாரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய தேவைகளை எண்ணி நாம் செலவிடுகிறோம். அத்தகைய பொருளாதாரத்தை எப்படி செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு கட்டளையிடுகிறார். சூரத்துல் பக்ரா
215வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், தாம் எதை செலவிட வேண்டும் என்று நபியே முஹம்மதே உம்மிடம் கேட்கின்றனர். குல், நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபஅத்து மின் ஹைரின், நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும், ஃபலில் வாலிதைனி, பெற்றோர்க்காகவும், வல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்காகவும், வல் யதாமா, அனாதிகளுக்காகவும், வல் மசாகீன், ஏழைகளுக்காகவும், வபுனு சபீல், நாடோடிகளுக்காகவும் நீங்கள் செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எதை செலவிட வேண்டும் என்று கேட்கப்பட்டது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறினான், எதை செலவிட வேண்டும், யாருக்கு செலவிட வேண்டும் என்று வரையறுக்கிறான். நல்லவற்றில் எதை செலவிட்டாலும், ஃபலில் வாலிதைனி, உன்னுடைய பெற்றோருக்கு நீ செலவிக்க வேண்டும், வல் அக்ரபீன், நெருங்கிய உறவினருக்கு நீ செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செலவிடுகள் பற்றி குறிப்பிடுகிறான். நம்முடைய பொருளாதாரம், நாம் திரட்டிய பொருளாதாரம் யாருக்கு செலவிட வேண்டும், ஃபலில் வாலிதைனி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் சிறு பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு செலவிட்டவர்கள், நீங்கள் நன்றாக உண்ண வேண்டும், வளர வேண்டும் என்று தன்னுடைய தேவையெல்லாம் புறக்கணித்து பிள்ளையுடைய தேவையை முற்படுத்தியவர்கள், அவர்களுக்கு தான் செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதே போல செல்வத்திற்கு தகுதியானவர்கள், பிள்ளையுடைய செல்வத்திற்கு முழு அதிகாரமும் தகுதியானவர்கள் யார் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த செய்தி அபூதாவுது 3530வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு குழந்தைகளும் உள்ளன, செல்வத்தையும் நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தந்தையோ எல்லா செல்வமும் எனக்கே வேண்டும் என்று கூறுகிறாரே, நான் என்ன செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்டார். அவருக்கு பிள்ளையும் இருக்கிறது, பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறார், ஆனால் அவருடைய தந்தை எல்லா செல்வமும் தனக்கே வேண்டும் என்று கூறுகிறாரே, நான் என்ன செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்டார். கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நீயும் உன்னுடைய செல்வமும் நீ வாயிலிக்க உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் என்றார்கள். உன்னுடைய நீயும் உன்னுடைய செல்வமும் நீயே உன் தந்தைக்கு சொந்தமாக இருக்கும்போது நீ திரட்டிய செல்வமும் உன் தந்தைக்கு தான் சொந்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக இந்த வசன இந்த ஹதீஸின் வாயிலாக அந்த மனிதருக்கு எடுத்துரைத்தார்கள். செல்வம் யாருக்கு சொந்தம், பிள்ளையுடைய செல்வத்துக்கு முழு அதிகாரம் பெற்றோருக்கு அவனுடைய தந்தைக்கு தான் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு பிறகு சொன்னார்கள், இன்ன அவுலாதக்கும் மின் அத்தியபி கசபிக்கும், நீங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் உங்கள் குழந்தைகளே மிக தூய்மையான செல்வங்களாகும், ஃபக்குலூ மின் கஸ்பி அவுலாதிக்கும், எனவே உங்கள் குழந்தைகளின் சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதர் திரட்டுகின்ற செல்வத்திலே மிக தூய்மையான செல்வம் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பிள்ளை செல்வம், அவர்கள் திரட்டுகின்ற பொருளாதாரத்தில் நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முழு அதிகாரத்தின் பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கினார்கள் என்ற செய்தியும் நாம் இதன் வாயிலாக பார்க்கிறோம். அதே போல பெற்றோர்களை கடனை நிறைவேற்றுதல், அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுதல், அவர் யாரோடு நட்பு கொண்டார்களோ அவர்களோடு நாம் நட்பு கொள்வது என்றெல்லாம் நம் மார்க்கம் நமக்கு வரையறுத்தும் வலியுறுத்தி கூறுகிறது. அத்தகைய பெற்றோர்களை நலன் நாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருவானாக கூறியனாக முதல் உரையை நிறைவு செய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பெற்றோர்களை பேணுவோம், பெற்றோர்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவனுடைய தூதரன் நமக்கு கட்டளையிடுகிறார். பெற்றோர்கள் எந்த விஷயத்தில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்றும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சூரத்து அன்கபூத் 8வது திருவசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வைன் ஜாஹது கல்லி துஷ்ரிக் பிஹி மா லைஸ லக் பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா, உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் வற்புறுத்தினால் ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீர் கட்டுப்படாதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எந்த விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது. அல்லாஹுக்காவும் அவனுடைய மார்க்கத்துக்கும் முரணான விஷயத்தில் கீழ்ப்படி என்று கூறினால் நீ கீழ்ப்படியக்கூடாது என்று
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தில் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறான். அதே போல இந்த உலக வாழ்வில் அவர்களோடு நீ நட்பு கொள், தோழமை கொள், அவர்களுக்கு நன்மை புரி என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அதே போல பெற்றோர்களுடைய பேணாதவர்களை குறித்து மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் 4987வது செய்தியாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம ரஹிஃப உன்ஃபுன், சும்ம ரஹிஃப உன்முன், சும்ம ரஹிஃப உன்ஃபுன். அவனுடைய மூக்கு மண் கப்பட்டும், அவனுடைய மூக்கை மண் கப்பட்டும், அவனுடைய மூக்கை மண் கப்பட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கீழ் மண் யார ரசூலுல்லாஹ், யாருடைய மூக்கு மண் கப்பட்ட வேண்டும் என்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மண் அதிரக அபுவைஹி இந்தல் கிபர் அஹதஹுமா ஔ கிளைஹுமா, யார் வயதான தாய் தந்தையருள் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து ஃபலம் யதுஹுலில் ஜன்னா, அவர்களுக்கு தன்னுடைய பொருளாலும் உடலாலும் பணிவிட செய்து சொர்க்கம் செல்ல தவறியவரின் மூக்கை மண் கவ்வட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ, வயதான பெற்றோர்கள் அடைந்திருந்து தன்னுடைய உடலாலும் பொருளாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்ல தவறியவனின் மூக்கை மண் கவ்வட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2653வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சுயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அனில் கபாயிர், பெரும் பாவங்களை குறித்து. கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலாகும். பாவங்களிலே மிக பெரும் பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள், இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலாகும். ஹுகூக் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதாகும். தற்கொலை செய்து கொள்வது, பொய் சாட்சியம் சொல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாவங்களிலே மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள், இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். பாவங்களில் மிகப்பெரும் பாவம் நிரந்தரமாக நரக நெருப்பில் ஒரு மனிதனை தங்க வைப்பது, ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு செய்கின்ற அநீதி. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டான், எங்கெல்லாம் ஷிர்கை குறித்து அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் மனிதன் தனக்கு செய்கின்ற அநீதியாக குறிப்பிடுகிறான். இன்ன ஷிர்கல்லா ஊழ்முன் அலீம், அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதே போல ஷிர்கை குறித்து மனிதனுக்கு எச்சரிக்கின்ற மிக தெளிவான வசனம், மை ஷிர்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரம அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், அவர் செல்லும் இடம் நரகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக எடுத்துரைக்கிறார். அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் இறுதி நிலை என்ன, நிரந்தர நரகம் என்று அல்லாஹுடைய தூதரும் தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹுகூக் வாலிதைனி, தன்னுடைய செயலாலும் சொல்லாலும் பெற்றோர்களின் நோவினை செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் இரண்டாவது மிகப்பெரிய பாவமாக பெற்றோர்கள் நோவினை செய்வதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது கத்துல் நஃப்ஸ், கத்துலுன் நஃப்ஸ், தற்கொலை செய்து கொள்ளுதல். நான்காவதாக ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சியம் சொல்லுதல் என்று அல்லாஹுடைய தூதர் பெரும் பாவங்களை பட்டியலிடும் போது ஷிர்க்குக்கு அடுத்த நிலையாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதையும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல மார்க்க கட்டளைகளை நிறைவேற்றுதல், பெற்றோர்களை குறித்து மார்க்கம் வலியுறுத்தி செய்து அவர்களுக்கு நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் சார்பாக அவருடைய வாரிசுகள் பிள்ளைகள் நோன்பு நோக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை வழங்குகிறது. அதே போல ஹஜ்ஜு கடமையான நிலையில், ஹஜ்ஜை எதிர்நோக்கிய நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் சார்பாகவும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றலாம் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த செய்தி சஹீஹ் புகாரி 1953வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி உம்மி மாதத்து வ அலைஹா சௌமு ஷஹரின் ஃபக்லீக் அன்ஹா, என்னுடைய தாயார் ஒரு மாத கால நோன்பு கடமையான நிலையில் மரணித்து விட்டார், அவர் சார்பாக நான் நோன்பு நோக்கலாமா என்று அந்த மனிதர் கேட்கிறார்.
நோன்பு நோற்று கொண்டிருந்த நிலையில் அவருடைய தாயார் மரணம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வினவப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் நிச்சயமாக நோற்றுக்கொள் என்று கூறிவிட்டு ஃபதைனல்லாஹி ஹக்கு அய்யுகுலா, அல்லாஹ்வின் கடன் தான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு தகுதி படைத்தது என்று கடமையான நோன்பை நோற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள். அதே போல ஹஜ்ஜு கடமையான நிலையிலும் அந்த ஹஜ்ஜை பெற்றோர்கள் சார்பாக பிள்ளைகள் நிறைவேற்றலாம் என்றும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதே போல பெற்றோர்களுக்காக தர்மம் செய்வதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த செய்தி சஹீஹ் புகாரி 2762 செய்தியாக சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு வாயிலாக அறிவிக்க செய்யப்படுகிறது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். பயணத்திலிருந்து திரும்பும் வரை அவருடைய தாயார் மரணம் அடைகிறார். அல்லாஹுடைய தூதரிடம் குறிப்பிடுகிறார்கள், நான் பயணம் மேற்கொண்டிருந்தேன், பயணத்திலிருந்து திரும்பும் வழியில் அல்லாஹ் என்னுடைய தாயார் இறந்து விட்டார், அவருக்காக ஏதேனும் நல்லறம் செய்தால் பயன் அளிக்குமா, நான் தர்மம் செய்யலாமா என்று சஅத் இப்னு உபாதா அவர்கள் வினவுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர், ஆம், நிச்சயமாக உன்னுடைய தாயாருக்காக தர்மம் செய்தால் பயன் அளிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். மிக்ராப் என்கின்ற தோட்டத்தை தன்னுடைய தாயாருக்காக தர்மம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அதற்கு சாட்சி ஆக்குகிறார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் மார்க்கம் பெற்றோர்களுக்கு நன்மை புரிய வேண்டும், நலவு புரிய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. பெற்றோர்கள் தான் நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகளில் மிக முக்கிய வழியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தன்னை குறித்து குர்ஆனில் வலியுறுத்தி கூறுகிறானோ அடுத்த நிலையாக மனிதனுடைய பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும் என்று தான் குறிப்பிடுகிறான். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. எதை பேசினோமோ, எதை செவியிட்டீர்களோ அதன்படி நல்லறம் புரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த நம்முடைய பள்ளியுடைய வளர்ச்சி பணி, கட்டிட வளர்ச்சி பணிக்காக பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய கிருபியால் எத்தகைய பொருளாதாரம் என்றால், ஒரு நபருக்கு 565 ரூபாய், 4000 பங்குகள் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நிலையான நல்லறம், அல்லாஹுக்காக யார் ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். நிலையான நீடித்த நல்லறங்களில் பள்ளிவாசலும் ஒன்று. அத்தகைய இந்த பள்ளிவாசலுடைய நல் வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்குகளை தாராளமாக வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் அல்லவா, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, பொருள் செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் வசதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல் வல் வல் பாக்கியாத்து சாலிகா, இந்த ஹைருன் ரப்பிக்க சவாபன் வ ஹைருன் அபலா, நிலையான நல்லறங்களை அல்லாஹ்விடத்தில் சிறந்தது, நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவனிடத்தில் எதிர்பார்த்ததும் சிறந்தது. அப்போ நிலையான நல்லறம் என்பது இந்த பள்ளிவாசல் தான். இங்கு வணங்கப்படுகின்ற, இங்கு நடக்கின்ற எல்லா இபாதத்துகளுக்கும் அவருடைய பங்கு அவருக்கு அளிக்கப்படும். எனவே இத்தகைய நல்லறங்களில் பங்கு கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.